கடைகோடி மக்களுக்கும் செல்லும் மத்திய அரசின் திட்டங்கள். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விழிப்புணர்வு யாத்திரை மூலம் சாத்தியம். தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விழிப்புணர்வு யாத்திரை இரு வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது. பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியம் கலப்பம்பாடி ஊராட்சி கோவள்ளி கோம்பை என்னும் மலை கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மலை சார்ந்த குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ள இங்கு போதிய அளவு தகவல் தொடர்பு சாதனங்கள் செயல்படுவதில்லை. எவ்வித செல்பேசி இணைப்புகளும் சரிவர கிடைக்காத காரணத்தால் மக்கள் பெரிதும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அவசர கால ஆம்புலன்ஸ் எண்ணிற்கு தொடர்பு கொள்வதற்கு கூட இவர்களால் முடிவதில்லை. இந்நிலையில் இங்கு நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் இத்தகவலை தெரிவித்தனர். மத்திய அரசு மூலி திட்டமா எங்களுக்கு எல்லாமே நலன் கிடைக்கணும்னு எல்லா துறை அதிகாரிகளும் வந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு வேண்டுமான கோரிக்கை எல்லாமே வச்சுக்கிறாங்க. அது எல்லாமே நல்லதா கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாமே கேட்டுக்கிறோம். ஊர்ல வந்து மலை கிராமத்துல இருக்குது. அங்கே வந்து ரோடு வசதி மட்டும்தான் இருக்குது, மற்ற வசதி எதுவுமே இல்லை. செல்ஃபோனுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணணுன்னா கூட எந்த வசதியுமே இல்லை. ஒரு சாதாரணமாக கால் பண்ணுனா கூட அந்த டவர் வந்து அப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை. 108 ஒரு அவசர சிகிச்சைக்கோ எதுக்கோ ஒன்று ஃபோன் பண்ணால் கூட அந்த இந்த பகுதியில் வந்து டவர் வந்து ப்ராப்ளம், என்ன டவர் வரணும், அது ஒன்று தான் ப்ராப்ளமே. பேர் சஞ்சீவிங்க சார், கோவள்ளி கோம்பிலேருந்து பேசுகிறேங்க. மக்களுக்கு எதுவுமே அவசரத்துக்கு டவர் இல்லைங்க. மக்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க, அதுக்கும் டவர் இல்லை. நாங்கள் அங்கேயும் போனோம், கரெக்டாக சைடு இருக்கிறோங்க. கோவள்ளி கோம்பை, ஒண்டிக்காடை, புதுக்காட்டு இதுக்கெல்லாம் எங்கேயுமே டவர் யூஸ் ஆகுறது இல்லைங்க. அவர் அர்ஜென்ட்டுக்கு ஒரு 108 ஃபோன் பண்ணாலையும் ஒரு அவசரத்துக்கு வந்து ஃபோனு அட்டன் ஆக மாட்டுது. இப்போ நம்ம கோவலிக்கம்பு கிராமத்தில் வந்து அரசு பள்ளியில் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய என்னென்ன நிதியுதெல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு முகாம் ஏற்பட்டாங்க. எல்லா துறை சார்ந்த அதிகாரியும் வந்தாங்க, அது பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அது எல்லாமே நமக்கு ஜனங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது வந்து இந்த நம்ம கோவலிக்கொம்பை ஒண்டிக்கோட்டை புதுக்காடு இந்த கிராமத்துலாம் தொலைத்தொடர்பு சாதனம் இல்லை, டவரும் இல்லை. எந்த ஒரு ஃபோன் பண்ணணும் இப்போ முடியாதுல, ஆத்திரவசனே ஒரு பண்ண போன இல்லை. ஒரு வண்டிக்கு 108 கால் பண்ணாலும் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கேருந்து பஸ் ஏறி போயிட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு டவர் இல்லாமல் இருக்குது, டவர் வச்சு கொடுத்தா நம்ம இந்த ஏரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம் வட்டம், கலப்பம்பாடி பஞ்சாயத்து, ஒண்டிக்கோட்டை அப்படிங்கிற ஊர்லேருந்து சுந்தரேசன் பேசுகிறேன் சார். எங்கள் ஊருங்க வந்து பார்த்திங்களா, ஒரு பக்கம் பக்கம் வந்து ஃபாரஸ்ட் வந்துடுது. ஒரு 3-4 கிராமங்கள் இருக்குது, குக்கிராமங்கள். அது வந்து மலை ஏரியா, ஒரு 40-50 அந்த பக்கம் தள்ளி போனால் ஃபாரஸ்ட்டு, திரும்ப 50-60 இந்த மாதிரி இருக்குங்க ஐயா. இதில் வந்து நான் அதாவது திடீர்னு நாம் வந்து யாருக்காவது எமர்ஜென்சியாக கால் பண்ணோம், ஒரு 108 அல்லது வேறு யாருக்கிட்ட பேசணும்னா சரியான முறையாக டவர் கிடைக்கிறதில்ல. எப்படின்னு கேட்டிங்களா, விட்டு விட்டு வரும், சில சமயத்தில் வரவே வராது. அதனால் இங்கே ஒரு 900-1000 வீடுகள் இருக்குது இந்த மலை கிராமத்தில். அவங்களுக்கு யாருக்குமே வந்து சரியான முறையில் டவர் கிடைக்கிறதில்ல. அதாவது யாருக்கிட்டையாவது பேசணும்னா கட்டாயிருது உடனே, அல்லது சுத்தமாகவே கிடைக்கிறதில்ல. பல இடத்துக்கு போயும் இது பண்ணுறதில்ல. நைட் நேரத்துலலாம் போனால் பாம்பு, புழு, பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. எமர்ஜென்சி ஏதாவது பேசணும்னா அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த 4 கிராமங்களுக்கும் ஒரு டவர் ஒன்று அமைச்சு கொடுத்தா நல்ல வசதியாக இருக்கும் சார். சார், நான் மத்திய அரசனுடைய திட்டம்னு சொல்லிட்டு கோவள்ளி கோம்பை கிராமத்தில் ஒரு முகாம் நடந்தது. அந்த முகாமில் வந்து எல்லா துறை அதிகாரிகளும், அதாவது 10 அதிகாரிகளும் அவங்களுடைய செயல் விளக்கம் எல்லாம் சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத காரணத்தால் 108 ஆம்புலன்ஸ் வசதிகளும் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். பொதிகை செய்திகளுக்காக தருமபுரி மாவட்டம் கோவள்ளி கோம்பை கிராமத்திலிருந்து மா தண்டபாணி.